இந்தியாவில் ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாரும் தனித்தனியா பலசாலி தான், ஆனா நம்ம கூட்டா தோத்து போயிடும். நம்ம பிரச்சனையே அதான், எல்லா இடத்துலயும் தான் பிரச்சனைகள். நீங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துங்களேன், நம்பவே முடியாத ஒரு ஒன் டே ஸ்கோர் யார் பண்ணா ஞாபகம் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? அப்ப நீங்க எல்லாம் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதான் நான் சொன்னல, அப்ப நீங்க பிறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு. நம்பவே முடியாத ஒரு பிக் நம்பர் அடிச்சது யாரு? ரோஹித் சர்மா இப்ப கபில் தேவ், அவங்க தான் டீச்சர் தான் என் கிளாஸ்மேட் நினைக்கிறேன், கரெக்டா சொல்றாங்க. 175 அப்பெல்லாம் டீம் ஸ்கோரே 175 தான் எடுப்பாங்க, 60 ஓவர் மேட்ச் தான் அப்பெல்லாம். 60 ஓவர் மேட்ச் இருக்கப்போ 175 ஒரு தனிநபர்ல அடிக்கவே முடியாது. டீம் ஸ்கோரே 200 எடுத்தா பெருசு, 200 எடுத்தாலும் எது டீம் தோத்துரும் நம்ம நினைச்சுப்போம். அப்படி இருக்கும். ஆஸ்திரேலியாலாம் வந்து ஆனப்பதான் 250 அடிக்க முடியும்னே தெரிஞ்சு 50 ஓவர் மேட்ச்ல. அதுல ஃபர்ஸ்ட் 175 அடிச்சது கபில் தேவ் அகைன்ஸ்ட் ஜிம்பாபே. அந்த மேட்சோட காப்பி யாருக்கிட்டே கிடையாது, பிகாஸ் அன்னைக்கு பிபிசி ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க, அப்ப பிபிசி மட்டும் தான் டெலிவிஷன். 175 அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணது யார் தெரியுமா? விவியன் ரிச்சர்ட்ஸ் 183 அடிச்சான். அதுக்கப்புறம் தான் சராசரியா வந்து எல்லாம் பண்ணி கடைசியில் அதை ஃபர்ஸ்ட் அடிச்சது யாரு? 200ங்கிற நம்பர்லாம் யாருமே நினைச்சு பார்க்கல. உங்களுக்கே 200 ஆச்சரியமா இருக்குன்னா மொத்த டீம் ஸ்கோரே 270 தான் அடிப்போம். ஆனால் அதில் ஒரு எப்படி 200 அடிப்பான் அப்படிங்கிறனால தான் சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே ஹிஸ்ட்ரி அவர் தான் கிரியேட் பண்ணார். அதை பிரேக் பண்ணது நம்ம பேர் தான் சேவாக், அதை பிரேக் பண்ணது ரோஹித் சர்மா. எப்படினாலுமே இண்டிவிஜுவலாக கவனிச்சு பாருங்க, டபுள் செஞ்சுரி அடித்தவனுங்க அதிகம் நம்ம தான், டபுள் செஞ்சுரி முதல்ல அடித்தது நம்ம தான், ஒன்றையில் அதிக ஸ்கோர் அடித்த கபில் தேவ் நம்ம தான். 6 பாலையும் யாக்கர் போட முடியும்னா இன்னைக்கு வரைக்கும் இம்ரான் கானை கூட 5 தான் போடுவான், வாசிம் அக்ரம் 4 தான் போடுவான், கபில் தேவ் மட்டும்தான் 6 பாலை யாக்கர் போடுவார், யாராலையும் போட முடியாது. அப்படி ஒரு இந்தியன் டீம் இது, ரைட்? இப்போ நம்ம டீம் இப்போ எடுத்துக்கங்களேன், என்ன ஒரு டீம் யோசிச்சு பாருங்க. வெதர் இட் இஸ் ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், ஆர் விராட் கோலி, ஆர் தோனி, ஆர் எனி நியூ பாய்ஸ், ஹர்திக் பாண்டியா, எனிபடி, தனித்தனியாக அவங்க ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிடும். ஒரு 2-3 டபுள் செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காங்க ரோஹித் சர்மா, இல்லையா? பொழுது போனால் டபுள் செஞ்சுரி அடிச்சான் எடுத்து, அதுவும் பொட்டாட்டி கேலரியில் உட்காந்து அசால்ட்டாக டபுள் செஞ்சுரி அடிப்பான், அந்த பிள்ளைக்கே 6 அடிக்கிறான். விராட் கோலி ரெக்கார்டு, அவன் ஒரு ஆள் தான் சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறாங்க. வேர்ல்டில் வேறு யாருக்கும் அவ்வளோ வயசும் கிடையாது, ஏன்னா எங்கள் ஏஜில் இவ்வளோ பெரிய ரெக்கார்ட்ஸ் அவர் தான் வச்சிருக்காரு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷல். நேற்று வந்து அந்த சலால் அப்படி போடுறான், இன்ஸ்விங்லேருந்து ஆஃப் ஸ்விங்லேருந்து அவன் போகிறது, லெக் ஸ்பின்னா ஹூக்லியா, எதுவுமே புரியலை. ஒவ்வொருத்தரோட இண்டிபெண்டன்ட் ரெக்கார்டு எடுங்க. வேர்ல்ட்ஸ் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர், வால் ஆஃப் கிரிக்கெட் ராகுல் டிராவிட், பெஸ்ட் யாக்கர் இன் த வேர்ல்ட் கபில் தேவ், டபுள் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் அடித்தது சச்சின் டெண்டுல்கர், இன்னைக்கும் அதிகமான டபுள் செஞ்சுரி ஸ்கோர் வச்சிருக்கிறது ரோஹித் சர்மா, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அவர் கேப்டன் விராட் கோலி, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் தோனி, தனித்தனியாக பயங்கரமான டீம். ஆனால் பங்களாதேஷ் தோத்து போயிடுவாங்க பக்கி. ஏன் இந்தியன்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலா ஸ்ட்ராங், கலெக்டிவா நம்மெல்லாம் வீக். நீங்களா தான் இங்க எல்லாரும் இண்டிவிஜுவலா ஸ்ட்ராங், தனித்தனியா எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, கலெக்டிவா வீக்கா இருக்கீங்க. எக்ஸாமினேஷனை கலெக்டிவா அப்ரோச் பண்ணுங்க. ஒருத்தனை தெரியலாம், ஒருத்தனை சொல்லிக் கொடுங்க. ஒருத்தன் பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் பிசிக்ஸ் சொல்லிக் கொடு, சொல்லிக் கொடுக்க தான் வளரும். அவனும் ஜெயிக்கணும்னு நினைங்க, அவன் ஜெயிச்சாலும் நம்ம ஜெயிச்சதுதான். நான் சொன்னது எவனோ ஒருத்தன் ஜெயிக்கிறதா, அவன் ஜெயிச்சது பக்கத்துல இருக்கவன் ஜெயிச்சது நீங்க ஜெயிச்சதானே. 10 வருஷமா கூட பழகினவன் ஜெயிச்சது உங்க வெற்றி இல்லையா? என் வெற்றி என் நண்பர்களின் வெற்றி இல்லையா? என் நண்பர்களின் வெற்றி என்னுடைய வெற்றி இல்லையா? நாளைக்கு நல்லது கிட்ட கூட வந்து நிக்க போறது உங்க ஃப்ரெண்டுக்கு தானே நிக்க போறாங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்க சொந்தக்காரெல்லாம் ஒருத்தர் வர போறது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ரைட்டா? அப்ப ஃப்ரெண்டுக்கு தானே வந்து நிக்கணும் குறைஞ்சபட்சம். அப்ப அவனுங்கள்ட்ட போய் சொல்லுவீங்களா? அப்படி போய் சொல்லி நிம்மதியா பரிச்சு எழுத முடியுமா என்ன? 2 மார்க் போனா கூட பரவாயில்லடா, போய் சொல்லாது. படிப்பின் மிகச்சிறந்த படிப்பை போய் சொல்லக்கூடாதுங்கிறதான், போய் சொல்லாத படி, அவ்வளவுதான், சொல்லிக் கொடுத்து. ஆனா என்னென்ன வேலை போறோம், பேப்பர்களாம் கொடுக்குறீங்க, ரிஸ்க் எடுத்து பயந்து ஃபிளையிங் ஸ்குவாட் பிடிச்சாலும் சோழி முடிஞ்சு. ஆனா அப்ப கூட பேப்பர் கொடுக்குற அளவுக்குலாம் உங்களுக்குள்ள நட்பு இருக்கு, ஆனா படிச்சது சொல்றதுல உங்களுக்கு என்ன நட்பு இல்லை. டோன்ட் டூ தட், எஜுகேஷன் எல்லாருக்குமானது. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நாட்டை மாத்த போறீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா ஏதோ பண்ண போறீங்க. இந்த சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கூட்டு சக்தியாக உங்களை பாருங்கள். நீ என்பது நீ இல்லை, நான் என்பது நான் இல்லை, இது நாம், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை செய்யறோம், ரைட்? ஸோ தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க, பாசிட்டிவான வைப்ரோட கனெக்ட் பண்ணுங்க. கீப் இட் இன் யுவர் மைண்ட், அடுத்த 10 வருஷத்துல நீங்க யாராக போறீங்க, போய் இன்னைக்கு ஒரு படம் போட்டு அவ்வளவுதான். 10 வருஷத்துல நீ யார், இதை மைண்ட்ல வச்சுக்க, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு சொல்லிடும், நீ இந்த டைத்தை வேஸ்ட் பண்ணுமா வேஸ்ட் பண்ணக்கூடாதா, டிவி பார்க்கணுமா ட்விட்டர்ல உட்காந்துருக்கணுமா இல்லை உட்காந்து படிக்கணுமா எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆகணுமா பயப்படணுமா பயப்படக்கூடாதா அடுத்தவன்ட்ட போய் சொல்லணுமா சொல்லக்கூடாதாங்கிறது அது 10 வருஷம் பிக்சர் முடிவு. எஜுகேஷன் உங்களுக்காக தான், தயவு செஞ்சு மாக்காதீங்க. இந்த சமூகத்தில் மாற்றத்திற்காக பாருங்க. ஒரு தலைவனாக படி, மாணவனாய் படிக்காது. இது மட்டும்தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வேன், தலைவனாய் படி மாணவனாய் படிக்காது. இங்கே ஒவ்வொருத்தரும் தலைவனாகிறதுக்கு படிக்கிறீங்க. ஒரு தலைவனின் மனநிலையோடு இந்த பரீட்சையை பாருங்கள். தட்ஸ் இட்.
சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.